கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போது அமீர் அவர்கள் தன்னுடைய லைஃப் ஸ்டோரியை சொல்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், டான்ஸரான அமீர் அவர்கள் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒயில்ட் கார்டு என்ட்ரி மூலியமாக வந்திருந்தார். வந்ததுலேருந்து அவருடைய கேமை வந்துட்டு ரொம்பவே துரிதமாக விளையாடிட்டு இருக்கிறாரு, டாஸ்க்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடிட்டு இருக்கிறாரு அப்படின்றது. அதை தொடர்ந்து பாவனிக்கிட்ட ஒரு லவ் ட்ராக்கம் அவர் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, இப்போ சமீபத்தில் அவருடைய ஸ்டோரி வந்துட்டு சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்குது. அதிலே முக்கியமாக அவங்களுடைய அம்மாவை பற்றி வந்திருந்த ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி இப்போது அமீர் வந்துட்டு இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்லியிருக்கிறாரு. இது சொல்கிறதுக்கான வாய்ப்பை வந்துட்டு கமல் சார் சொல்லி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்லேயே வந்துட்டு அமீர் வந்திருந்தாருன்னா அந்த கதை சொல்லட்டுமா, டாஸ்கில் வந்துட்டு அவருடைய லைஃப் ஸ்டோரியை பற்றி சொல்லியிருப்பார். அப்போவே மக்களுக்கு வந்துட்டு அவரை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வரைக்குமே அவருக்கான அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போது இந்த ஃப்ரீஸ் ரிலீஸ் டாஸ்க் அப்போ அவருக்கு அவருடைய கதையை பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது ரொம்பவே எமோஷ்னலான விஷயங்கள் தான். இதில் அமீரோடைய கதையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவர் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அவங்களுடைய அப்பா வந்துட்டு தவறி இருக்கிறாரு. அதனால் அமீர் வந்துட்டு அவங்களுடைய அம்மா அண்ணனோடைய முகத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்துருக்கிறாரு. ஆனால் 10th standard படிக்கும் பொழுது எதிர்பாரா விதமாக அவங்களுடைய அம்மாவுமே வந்துட்டு தவறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட யாரோ அவங்கள வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகியிருக்கு. ஆனால் யார் எதுக்காக அப்படின்ற மாதிரி எந்த விதமான தகவல்களும் இப்போ வரைக்குமே வரல. இது அமீருக்கும் சரி அவங்களுடைய அண்ணனுக்கும் சரி பெரும் துயரத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இவங்க வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருக்காங்க. அங்கே ஒரே ஒரு ரூமில் ஒரே ஒரு கட்டிலில் மழை பெஞ்சா மேற்கூரையிலேருந்து தண்ணி வடியக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ரூமில் தான் இருந்திருக்காங்க. வாழ்க்கையை வாழ்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் தான் 10th அப்புறம் வந்துட்டு அமீரும் அவங்களுடைய அண்ணனும் அனுபவிச்சிருக்காங்க. 10th இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அம்மா வந்துட்டு எவ்வளோ தூரம் அரவணைப்பாக இருந்தாங்களோ அந்த அரவணைப்பு அதுக்கப்புறம் இல்லை அப்படின்றது அமீருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகம் தான். அதே மாதிரி இந்த டான்ஸ் கரியரை சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமும் அவங்களுடைய அம்மா தானா. அதாவது 10th வரைக்குமே வந்து டான்ஸ் ஆடுறது இதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா பிரபுதேவா மாஸ்டர் ஆடுறது அதே மாதிரி படத்தில் வரக்கூடிய டான்ஸ் இது எல்லாத்தையுமே பழகு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆர்வத்தை வந்து தூண்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து அமீருமே நிறையா டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் சேனல்லையுமே போய் ஆடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆடும் பொழுதே அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கு. ஊர் முழுக்க போயிட்டு அமீரை பற்றி ரொம்பவே பெருமையாகவும் பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து அவருடைய லைஃப்பில் படித்து முடித்ததுக்கப்புறம் எப்படியாவது டான்ஸ் மாஸ்டர் ஆகணும், டான்ஸில் வந்துட்டு ஒரு பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து தான் விஜய் டிவியில் ஜாயின் பண்ணி நிறையா டான்ஸ் ஷோவில் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறையா டான்ஸ் ஷோலையுமே கலந்துருக்கிறாரு, பிரபுதேவாவோடையும் சேர்ந்து ஆடி இருக்கிறாரு. ஸோ அவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ பிக் பாஸோடைய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சதை தொடர்ந்து இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு கலக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். லோக்கல் சேனல் ஆடினதுக்கே அவங்களுடைய அம்மா வந்துட்டு அவ்வளோ தூரம் பெருமையாக பேசினவங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஷோவில் இவ்வளோ பெரிய டிவியில் வந்துட்டு இவ்வளோ தூரம் பிரபலமாயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அம்மா வந்துட்டு எவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ தூரம் வந்துட்டு பெருமையாக நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க இல்லை அப்படின்றது அமீருக்கு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மற்ற கண்டஸ்டன்ஸோட அவர் ஷேர் பண்ணும் பொழுது பயங்கரமாக அழுறாரு. அவர் மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ஸான ராஜு, சிபி, வருண், பிரியங்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஃப்ரீஸ் ரிலீஸ் டாஸ்க் நடந்துட்டு இருக்கிறதுனால இதில் அமீரோட அண்ணன் வந்துட்டு வருவார் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இது ரொம்பவே எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டாகவும் அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ கமல் சார், பிக் பாஸ் இவங்க எல்லாருமே அமீரோடைய கதையை சொல்கிறதுக்கான வாய்ப்பை இப்போ கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஃப்ரீஸ் ரிலீஸ் டாஸ்கில் கொடுத்துருக்கிறது எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப அட்டாச்சாக எமோஷ்னலான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் அமீரோட கதையை பற்றி இப்போது பிக் பாஸ் வீட்டுக்கு அவரே சொல்லியிருக்கிறார், இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.